ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அப்லாஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் திருவாதூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த கோயிலை வந்து நான் விலாக் எடுத்துருக்கேன். அதுவும் ப்ளஸ் அந்த கோயிலை பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா யானைமலை. யானைமலை எங்கே இருக்குன்னா, மாட்டு டவுனி டு மேலூர் போகிற ரோட்டில் இருக்குது. ஒத்தக்கடை ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனோன்னா, மாட்டு டவுனிலேருந்து வரப்போ லெஃப்ட் சைடில் போனோன்னா நமக்கு வந்து யானைமலை நரசிம்மர் கோயில் வரும். அண்ட் அதே இது ரைட் சைடில் திரும்பினோம்னா இந்த திருவாதூர் கோயிலுக்கு போகலாம். மதுரையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் மேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோயில் இருக்குது. ரைட் சைடில் திரும்பி நேராக வந்து நம்ம வந்துகிட்டே இருந்தோன்னா இந்த கோயில் தான் வந்து நம்மளுக்கு வந்து எண்டிங்கேவும், இந்த ரோடோட எண்டிங்கேவும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாகவே வரலாம் இந்த கோயிலுக்கு. ஒத்தக்கடை ரைட் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் வேயாக போகும் ரோடு. அண்டு இதில் வந்து காரில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மதுரையிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம். அண்ட் பஸ்லன்னா திருவாதூர் அப்படின்னே பஸ்ஸு வந்து இங்கே போகுது. ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து மாட்டுத்தாவணிலேருந்து பஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ஆப்போசிட்டில் இந்த தெப்பக்குளம் இருக்குது. அந்த காலத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்துருக்காங்க. இப்போதைக்கு அது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த திருவாதூர் கோயில். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் அம்மனும் தான் வந்து முக்கிய கடவுளாக வந்து பார்க்குறாங்க. சிவனை வந்து திருமறை நாதர் அப்படின்னும், அம்மனை வந்து வேதநாயகி அம்மா அப்படின்னும் இந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்க. இந்த கோயிலோட டைமிங்னு பார்த்தோன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோயிலோட டைமிங்கு. இதுக்கு இந்த டைமிங்க்கு நம்ம போனோன்னா இந்த கோயிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து, நாங்கள் அங்கே போகிறப்ப வந்து அதோ அந்த போர்டு, க்ரீன் கலர் போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பெருசாக எதுவும் ரிசர்ச் பண்ணல. அந்த போர்டில் போட்டிருந்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊருக்கு திருவாதூர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சனி பகவானுக்கு வந்து வாத நோய் வந்தப்போ இங்கே இருக்கிற சிவபெருமான்கிட்ட வந்து அவர் வந்து வேண்டியிருக்கார் போல். ஸோ அப்போ வந்து அந்த வாத நோயை வந்து இந்த சிவபெருமான் தான் வந்து சரி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பின்னாடி வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல வந்து தீர்த்தம் எடுத்து தருவாங்களாம். இந்த மாதிரி வாத நோய் வந்திருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து கேட்டாங்கன்னா அந்த கிணறுலேருந்து தீர்த்தம் எடுத்து தருவாங்களாம். ஸோ அந்த தீர்த்தத்தை வந்து அந்த வாத நோய், கையில் இப்போ வாதம் இல்லை காலில் வாதம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம தடவிட்டு 7 வாரம் வந்து இந்த சிவபெருமானை வந்து வழிபட்டோம்னா நமக்கு வந்து அந்த வாத நோய் வந்து சரியாயிடுமா. ஸோ அதான் வாதூர், திருவாதூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து பேர் வந்திருக்கு. சனி பகவானோட அந்த வாத பிரச்சனையே வந்து சிவபெருமான் சரி பண்ணனால திருவாதூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஊரோட சிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஊர்லலாம் வந்து மாணிக்க வாசகர் வந்து பிறந்த ஊர் இது. மாணிக்க வாசகர்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா திருவாசகம் தான் ஞாபகம் வரும். அவர் பிறந்த ஊர் வந்து இதுதான்.
அவர் பிறந்த இடமே வந்து ஒரு கோயில் மாதிரி, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து வந்து ஒரு பெரிய சன்னதி மாதிரியே வச்சுருக்காங்க, ஒரு கோயில் சின்ன கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இந்த கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோனே வந்து ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் உட்காந்து திருவாசகம் பாடி சிவனோட சலங்கை ஒளியை வந்து அவர் வந்து எழுப்புனாராம். இந்த கோயிலில் தான் அது நடந்திருக்கு. ஸோ இது ஒரு சிறப்பு அம்சம், இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். மாணிக்க வாசகர் வந்து இங்கே இந்த ஊரில் தான் பிறந்தார். அப்புறமேட்டு இந்த சிவனோட சிலம்பு அந்த சலங்கை ஒளியை வந்து எழுப்பினால இந்த கோயிலில் வந்து மாணிக்க வாசகருக்குன்னு ஒரு தனி சன்னதியை வச்சுருக்காங்க. அது ஒரு சிறப்பு அம்சம் இந்த கோயிலில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோயில் வந்து எப்போ கட்டினது அப்படின்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுலேயுமே கரெக்டாக கொடுக்கல. இந்த மாணிக்க வாசகர் வந்து சிவனோட சலங்கை ஒளி எழுப்பினது இது எல்லாமே வந்து 9th century பாண்டிய மன்னர் வந்து மதுரை ஆண்டுட்டு இருந்தார் தெரியுமா. ஸோ அப்போ தான் வந்து இது எல்லாமே நடந்துச்சு. பாண்டிய மன்னர் தான் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் தான் வந்து இதெல்லாமே நடந்துச்சுன்ற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ பாண்டிய மன்னர் ஆண்ட காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குன்னா இது வந்து எவ்வளோ பழமையான கோயில், எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கோயில் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வாரம் வாரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துருவாங்களாம், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் நிறையா பேரும் சொன்னது என்னென்னா, அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலில் மாதிரி தான், ஏன் இந்த கோயில் மாதிரி தான் அப்படியே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கல்லெல்லாம் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக, அதுவும் கையிலே அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு கட்டியிருப்பாங்க தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக. நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலெல்லாம் இருக்கும்ல, ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. இந்த கோயிலில் வந்து முக்கிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, மகா சிவராத்திரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து பிரதோஷம், நவராத்திரி, வைகாசி மாத அந்த பிரம்மோற்சவம், திருக்கல்யாணம், சித்திர மாத பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை, இதெல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. நான் வந்து ஒரே ஒரு சிவராத்திரி வந்து வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. நான் சிவராத்திரிக்கு இந்த கோயிலுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் காட்டுக்குள்ளெலாம் வந்து வர மாதிரி தான் இருக்கும். பட் சிட்டிக்குள்ளே இருக்கிற சிவன் கோயிலில் வந்து எவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்குமோ அந்தளவுக்கு வந்து இந்த கோயில்லையுமே க்ரௌடு இருந்துச்சு. இந்த இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு, இங்கெல்லாம் வந்து நிற்கிறக்க இடம் இருக்காது, அவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் சிவராத்திரி வந்து இந்த கோயிலில் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே ஒரு தடவை கும்பிட்டு போனோம் நைட்டு 12 மணிக்கு வந்து. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயில் இது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸும் சரி ஃபோட்டோஸும் சரி இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மதுரையில் வந்து சுற்றி பார்க்க வரவங்க அப்படி வரவங்க வந்து இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், ரொம்பயுமே பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அப்ளாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.